எல்லோருக்கும் வணக்கம். அசுர வேகத்தில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு ஓடும் எலக்ட்ரானிக் டிஜிட்டல் உலகில் அமேசான் நிறுவனம் உருவாக்கிய குரல் சேவை வாய்ஸ் சர்வீஸ் தான் அலெக்சா. கைகளுக்கு எந்த வேலையும் தராமல் அதை பார்த்து குரல் தந்தாலே போதும், உங்கள் வீட்டு விளக்குகள் எரியும், நீங்கள் கேட்ட பாடல் ஒலிக்கும், ஊபர் கார் வந்து நிற்கும், அமேசானில் பொருட்கள் அல்லது உணவகங்களில் உணவு ஆர்டர் தர அரைமணியில் கதவு தட்டி வீடு வந்து சேரும். நம்மை சோம்பேறிகளாக்கும் அல்லது ஸ்மார்ட்டாக்கும் இணையதள வயர்லெஸ் சேவைகளில் இதுவும் ஒன்று. எக்கோ என்ற பெயரில் அமேசான் நிறுவனம் குரலை அடையாளம் காணும் ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸ் தயாரித்தது. இதன் மூளைக்கு அமேசான் அலெக்சா என்று பெயரிட்டது. இந்த மூளையை இயங்க வைப்பது ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். வைஃபை மற்றும் நம் மொபைல் கம்ப்யூட்டர்களில் இருக்கும் ப்ளூடூத் இவைதான் அலெக்சாவின் உயிர் துடிப்பு. வயர்லெஸ் ஸ்பீக்கர்ஸ், வாய்ஸ் கமாண்ட் டிவைஸ் இரண்டும் ஒரு வர்ச்சுவல் அசிஸ்டண்ட் கருவியுடன் இணைந்திருக்கும். இதுதான் அதற்கு கொடுக்கப்படும் கட்டளைகளை நேர்த்தியாக நிறைவேற்றுவது. பிரித்து பார்த்தால் ஒரு சிறு கம்ப்யூட்டர், வயர்லெஸ் ஸ்பீக்கர்கள், மைக்ரோஃபோன் இவையெல்லாம் இருக்கும். எழுப்பும் சொல் என்பது அலெக்சாவை உயிர்ப்பிக்கும் சொல், அதாவது வேக்கிங் வேர்டு. அநேகமாக அலெக்சா என்ற வார்த்தையாக இருக்கும். ஒருவரின் குரலை அடையாளம் கண்டு அவர் ஒரு கேள்வி கேட்டால் புரிந்து கொண்டு பதில் தருகிறது. நேரம் என்ன என்று அலெக்சாவை கேட்டால் அதன் அலெக்சா வாய்ஸ் சர்வீஸ் ஒரு ஆடியோ ஃபைலாக எக்கோ வழியே பதில் தருகிறது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எலக்ட்ரிக்கல் நிறுவனத்தின் ஸ்மார்ட் பல்புகளை வீட்டில் மாட்டியிருந்தால் அலெக்சாவிடம் ஆன் செய்ய சொன்னால் அது பல்புகளுக்கு ஆணையிட லைட்டுகள் எரியும். அலெக்சாவை கால் டாக்ஸி, பீஸா நிறுவனங்களுடன் இணைத்துவிட்டால் ஆன்லைன் ஆர்டர்களை குரல் கொடுத்தே செய்து கொள்ளலாம். அலெக்சா ஆப் உங்கள் மொபைலில் பதிவிறக்கம் செய்து கொண்டீர்களானால் அதன் வழியாகவே உங்கள் தொடர்பு லிஸ்டில் உள்ளவர்களை அவர்களிடம் அலெக்சா ஆப் இருக்கும் பட்சத்தில் கூப்பிட முடியும், செய்தி அனுப்பவும் முடியும். இந்த அலெக்சா, முனிமா இன்னைக்கு வேலைக்கு வருமா என்று கேட்டு சொல்லு என்று கேட்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. அலாரம் வைக்க, மழை வருமா வெயிலடிக்குமா என்று பார்க்க, டிராஃபிக் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் கேட்டால் அலெக்சா பதில் தர இப்போதே ரெடி. பக்கத்தில் எந்த ஹோட்டலில் டிஃபன் நல்லா இருக்கும் என்று கேட்டால் அலெக்சா அதன் லொக்கேஷன் சர்வீஸ் மூலம் பதிலளிக்கும். விராட் கோலி செஞ்சுரி அடிக்க இன்னும் எத்தனை ரன் எடுக்கணும் அலெக்சா, நியூஸ் பார்க்காமலேயே பதில் கிடைக்கும் அலெக்சாவிடமிருந்து. ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜப்பானீஸ், ஜெர்மன், இத்தாலியன், ஸ்பானிஷ் என்று குறிப்பிட்ட சில மொழிகளில் அது பேச முடியும். வெளியே இருந்து கொண்டே மொபைலில் அலெக்சா மூலம் வீட்டு உபகரணங்களை இயக்க முடியும். விளையாட முடியுமா அலெக்சாவால்? ஸ்பெல்லிங் பீ விளையாடலாமா என்று கேட்டால் உடனே ஒரு வார்த்தையை சொல்லி அதற்கு என்ன ஸ்பெல்லிங் என்று நம்மையே கேட்கும். ஏதாவது ஒரு காய், கனி, பூ என்று நாம் மனசுக்குள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அதை கண்டுபிடிக்க அலெக்சா நம்மிடம் 20 கேள்விகள் கேட்கும். அதிலிருந்து அது நாம் நினைத்ததை கண்டுபிடிக்கும். இப்படி எளிமையான சிக்கலானதுமான விளையாட்டுக்களை வேறு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டே செய்யலாம். 4 நண்பர்கள் சேர்ந்தாலும் சுற்றி உட்கார்ந்து கேள்விகளால் அலெக்சாவை திணறடிக்கலாம். பல நாட்களாக கொடுத்த கட்டளைகளை தேவையில்லை என்றால் அழித்துவிடும் வசதியும் உண்டு. அமேசான் கிளவுட் கம்ப்யூட்டிங் கட்டளைகள் நிறைவேற இவை மட்டும் போதுமா? இங்கேதான் அமேசான் நிறுவனத்தின் வியாபார தந்திரம் இருக்கிறது. ஒருவர் பேச ஆரம்பித்ததும் அலெக்சா அதை பதிவு செய்து உடனே இணையதளம் மூலம் அமேசானின் கிளவுட் கம்ப்யூட்டிங் சேவைக்கு அனுப்புகிறது. மற்ற நிறுவனங்களின் பொருட்கள் அமேசானின் இந்த சேவையை பயன்படுத்தி கொள்ளும்போது அவர்களுக்கும் பிஸ்னஸ், அமேசானுக்கும் வரும்படி. கிளவுட் கம்ப்யூட்டிங் என்பது ஒரு இணையதள சேவையே. ஒரு மென்பொருளை வாங்காமல் அல்லது பதிவிறக்கம் செய்யாமல் ஒரு மெயில் ஐடி மட்டும் உருவாக்கி கொண்டு அதன் மூலம் உலகத்தையே தொடர்பு கொள்கிறோம் அல்லவா, அதுதான் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஒரு பொதுவான இடத்திலிருந்து மின்சாரம் நம் கேபிளுக்கு வருவதைப் போல நமக்கு தேவையான டேட்டாக்கள், தகவல்கள் பொதுவான சர்வரிலிருந்து கிடைக்க வைப்பது மற்ற தயாரிப்புகள். போன வருடமே வந்துவிட்ட 3rd தலைமுறை அலெக்சா எக்கோ டாட் இந்த வருடம் இன்னும் புதிய அம்சங்களுடன் விற்பனைக்கு வந்திருக்கிறது. ஆப்பிளின் iOS, ஆண்ட்ராய்ட், அமேசான் எக்கோ, ஃபயர் டிவி, லினக்ஸ் போன்ற தளங்களில் வேலை செய்யக்கூடியது. 2014 ஆண்டிலேயே மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வெளியிட்ட விண்டோஸ் 10 தளத்தில் இயங்கும் கோர்டானா, அதற்கு ரொம்ப நாள் முன்பே ஆப்பிள் நிறுவனம் வெளியிட்ட சிரி, கூகுளின் கூகுள் ஹோம், இவையும் கிட்டத்தட்ட அலெக்சா போன்றவை என்றாலும் மார்க்கெட்டில் முதலிடம் பிடித்திருப்பது என்னவோ அலெக்சா தான். அலெக்சாவில் உள்ள பிரச்சனைகள் தான் என்ன? ஸ்மார்ட் ஸ்பீக்கர்களை வாங்கும் முன் பல விஷயங்களை யோசிக்க வேண்டும். செய்திகளை சேகரிக்க துடிக்கும் ஒரு சக்திமிக்க கருவியை உங்கள் வீட்டில் வைக்கப் போகிறீர்கள். நீங்கள் பேசும் ஒவ்வொரு சொல்லையும் கவனிக்கும் கருவி. அது உங்கள் தனிப்பட்ட பேச்சை சேமிக்கவோ ஆராயவோ போவதில்லை என்றும், அதை கூப்பிட்டு கட்டளையிடும் வேலைகளை மட்டுமே செய்யும் என்றும் வாங்கும்போது உறுதியளிக்கப்படும். அது அநேகமாக உண்மைதான் என்றாலும்
சில நேரங்களில் கோணலான விளைவுகளும் ஏற்படுவது உண்டு. பிரைவசி விரும்புவோருக்கு சோதனைதான். நமக்கே தெரியாமல் நம் விவரங்கள் எல்லாம் பெரிய நிறுவனங்களின் சட்டைப்பைக்கு சென்றுவிடும். ஹேக்கர்ஸ் கையில் நம் அலெக்சா கிடைத்தால் அதில் இருக்கும் நமது செய்திகள் வேறு மாதிரி பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தலாம். நம் இணையதள சேவை மெதுவான வேகத்தில் இருந்தாலோ அல்லது வேலை செய்யாது போனாலோ இந்த புத்திசாலி ஸ்பீக்கர்கள் வேலை செய்யாது. இந்த ஆண்டில் ஏப்ரல் மாதம் உள்ள நிலவரப்படி 90,000 பணிகளை செய்யும் வகையில் அலெக்சா முன்னேற்றம் கண்டுள்ளது. இந்த அளவிற்கு புத்திசாலித்தனுக்கு காரணம் செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். உலகையே சுருக்கிவிட்ட அல்லது பெருக்கிவிட்ட தொழில்நுட்பம், கம்ப்யூட்டர் சயின்ஸின் ஒரு பகுதி. கற்றல், காரணம் அறிதல், சிக்கல் தீர்வு, ஐம்புலன்களால் அறிதல், மொழி, இவையெல்லாம் சாதாரணமாக மனிதனின் நுண்ணறிவின் வெளிப்பாடு. மனிதர்கள் சிந்திப்பது போலவே ஒரு மின் சாதனத்தை சிந்திக்கவும் கற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளும் மொழி ஆற்றலுடன் புரோகிராம் செய்து செயல்பட வைப்பது செயற்கை நுண்ணறிவு. அது அந்த சாதனங்களை அதிபுத்திசாலியாக, ஸ்மார்ட்டாக மாற்றும். ஜான் மெக்கர்த்தி என்ற அமெரிக்க கணினி வல்லுநர்தான் முதலில் 1956 செயற்கை நுண்ணறிவை அறிமுகப்படுத்தினார். அதற்கு முன்பே ஆலன் டூரிங் என்ற அறிஞர் மனிதனைப் போல எந்திரங்களால் சிந்திக்க முடியுமா என்பது குறித்து ஆராய்ச்சி செய்தார். மனிதரோடு கம்ப்யூட்டர் செஸ் விளையாடுமா என்று சிந்தித்து அல்காரிதம் எழுதினார். கூகுள் சில ஆண்டுகளுக்கு முன் உலகின் பெரிய நிறுவனங்களுக்கு ஒரு அழைப்பு விடுத்தது, செயற்கை நுண்ணறிவை சமூகத்தின் சவால்களுக்கு எப்படி பயன்படுத்தலாம் என்று. 2017 கூகுள் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சை கூகுள் ஏஐ தயாரிப்பை அறிவித்தார். செயற்கைக்கோள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மனிதர்களைப் போலவே கம்ப்யூட்டரால் பார்க்கவும் முடியும், பேசவும் முடியும், கேட்கவும் முடியும் என்பது இதன் சிறப்பு. எது எப்படியோ கால மாற்றத்தில் தொழில்நுட்பத்தால் மனிதனுக்கு என்னென்ன சவால்கள் வரும் என்பது இறைவனுக்கே வெளிச்சம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.